கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் யாவரும் சுகமாக இருப்பீர்களாக. இன்றைய நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தை புலம்பலின் புஸ்தகம் 3:31. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அருமையானவர்களே, நம்முடைய தேவன் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறவர். ஒரு நாள் நம்மை கைவிடவே மாட்டார். மனுஷர் கைவிடலாம், நாம் நம்பினவர்கள் கைவிடலாம், நமக்கு ஆதரவாக இருக்கிறேன் என்று தைரியம் சொன்னவர்களும் கைவிடலாம். ஆனால் தேவன் ஒரு நாள் நம்மை கைவிடாதவர். அவரை உறுதியாய் பிடித்து கொள்வோம். இந்த காலை ஒளியிலே கர்த்தர் யாரை கைவிடாதவர்? சங்கீதத்தின் புஸ்தகம் 9:9. 10 நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. கர்த்தரை தேடுகிற ஜனத்தை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தரை நம் முழு இருதயத்தோடு தேடுவோம். அதிகாலையில் தேடுவோம், நாம் தேடுகையில் கண்டுபிடிப்போம். ஆகையால் தேடுகிறவர்களை அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். 2 காரியம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:15 பாருங்கள். ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை. தேடுகிறவளை கைவிடாதவர். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினாரே, அதெல்லாம் நிறைவேறும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? தேவன் கொடுத்த வாக்குத்தம் உங்களுக்கு சொந்தமானதல்லவா? அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் தேவன் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். 3 காரியம் ஏசையா 41:17 நான் வாசிக்க கேட்போம். ஏசையா 41:17. சிறுமையும் எளிமையும் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். கர்த்தர் யாரை கைவிட மாட்டார் என்றால் சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள். தாவீது அடிக்கடியாய் சொல்லுவார், கர்த்தாவே நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். தன்னை தாழ்த்தி சொல்லுகிறத நாம் பார்க்கணும். நான் சிறுமைப்பட்டவன், நான் எளிமையானவன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் தங்களை அப்படி அறிக்கை செய்கிறார்களோ, சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் என்று தாவீதை போல, அவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடுங்கள், உங்களை கைவிட மாட்டார். வாக்குத்தத்தங்களை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நிறைவேறும் வரைக்கும் உங்களை கைவிட மாட்டார். உங்களை தாழ்த்தி நான் சிறுமையும் எளிமையுமானவன் என்று அறிக்கையிடுங்கள், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரலோக பிதாவே, நல்ல வேளைக்கு ஆயி ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்கு ஆயி ஸ்தோத்திரம். நீர் ஒரு நாளும் கைவிடாத கர்த்தர். தேடுகிறவளை கைவிடுகிறதல்ல, வாக்குத்தத்தம் பெற்றவனை கைவிடாத கர்த்தர். ஆண்டவரே, சிறுமையும் எளிமையுமானவனை நீர் கைவிட மாட்டேன். நீர் கைவிடாதபடிக்கு உறுதியாக எங்களை பிடித்திருக்கிறபடி நான் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் உறுதிப்பட தைரியப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடுங்கள், உங்களை தாழ்த்துங்கள், வாக்குத்தத்தங்களை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார்.